Hello everyone, welcome back to our channel Thiyashri Kitchen. Friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு இஃப்தார் டைமுக்கு செய்யக்கூடிய சூப்பரான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் பால்ஸ் ரெசிபி. இது வந்து நீங்கள் இஃப்தார் டைமுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு குயிக்காக ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். 10 நிமிஷம் போதுங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம். டீ போடுற டைமில் வெளியே எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்கோ அந்த அளவு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பால் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 200 கிராம் எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட அரை பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது இதில் 1/4 கப் பிரெட் க்ரம் சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு சிக்கன் பால்ஸ் ஹார்ட் ஆகிடும். அடுத்து இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன். பொட்டுக்கடலை மாவு உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்பைசஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அரை பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸ்பைசஸ் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கம்மியாகவே ஸ்பைசஸ் போதும். இப்போது இதிலேருந்து நல்லா கலந்தாச்சு. நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இதிலேருந்து குட்டி குட்டியான பால்ஸ் மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம அப்படியேவும் பொறிச்சு எடுக்கலாம், இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணியும் பொறிச்சு எடுக்கலாம். அது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் இப்போது இன்றைக்கி சிம்பிளாக தாங்க செய்கிறேன். ஸோ எல்லாமே இதே மாதிரி பால்ஸாக ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா பொறிக்கலாம். இது நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்போ எடுத்து பொறிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா குயிக்கான ரெசிபி தாங்க இது. ஸோ அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றதே பெட்டர். இப்போது இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பால்ஸாக சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் சேர்த்துருக்கோம், அதனால் இது ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகி வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, வெளியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். மீதி இருக்க சிக்கன் பால்ஸையும் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குயிக் அண்ட் ஈஸியான சிக்கன் பால்ஸ் ரெசிபி ரெடி. இது 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டீ போடுற டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.